ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டபிள்யூடிஎஃப் மூமெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க இந்த மேட்ச்சில். டபிள்யூடிஎஃப்னா என்னென்னா, பல்ப் வாங்கின மூமெண்ட் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அதுக்கு ஃபுல் மீனிங் சொன்னால் 18+ கண்டென்ட்டாக போயிடும். ஸோ அதை சொல்லாமல் அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் மட்டும் பார்த்துட்டு பாருங்க கைஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது ஏன் டபிள்யூடிஎஃப் மூமெண்ட்னு சொன்னேன்னா, மெயினாக ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா, நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே, நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாமே ஆட்டோ பிளேயர்ஸை வந்தவங்க. நம்மளோட பசங்க யாரும் இல்லைன்ட்டானுங்க, எல்லாம் பிஸியாக இருக்கானுங்களா, நம்ம மட்டும் தான் வெட்டியாக இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து அப்படியே ஆட்டோ மேட்ச்சில் போயிட்டோம். வரவங்களாம் எப்படி வரானா, அப்படியே நம்மளை ஹை ப்ரெஷருக்கு கொண்டு போகிற மாதிரி வரான். அது ஒன்றா. செகண்ட் என்னென்னா, என்னது இப்போ அது ஃபோன் லேகு. நம்ம ஃபோனை பற்றி உங்களுக்கே தெரியும், ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபோன் லேகாகவே சாகும், அப்படி செத்த மேட்ச் தான் இது. ஒன்று ஃபோன் லேகாகவும், ப்ளஸ் வந்து இவனுங்களும் காண்டேற்றுவானுங்க. இப்படி கடுப்பாகி போன மேட்ச் தான் இது டபிள்யூடிஎஃப் மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும், அதே நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எம்பயர் எடுத்துட்டு அப்படியே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோம். இங்கே தான் வந்து இந்த மேட்ச் மூணு பேர் முடிப்பாங்க. பாருங்கள், நான் வந்து உக்காந்தது கூட தெரியாமல் தலைவன் மெடிக்கிட்டுருக்கேன். அவனுக்கு ஒரு 110 கொடுத்துட்டு அப்படியே இந்த சைடு போய் மெடிக்க சுற்றுவேன். அப்போ வந்து இப்போ ஒருத்த வந்து தலையை காட்டுவான். மூணு பேரை நான் முடிப்பேன். ஆமாம், ஸ்வைப்பர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தனை மட்டும் வந்து நம்மளால முடிச்சிருவானுங்க. அவன் வந்து இங்கே நான் இருக்கிறத கூட தெரியாமல் தைரியமாக ரிவ்யூ பண்ணுவானான். நான் வந்து கவர்மெண்ட் உக்காண்டிருந்தேன், தலையிலே போட்டுன்னு போட்டேன்னா, இப்போ வந்து மூணு நாட்கள் இருக்குது, ஒருத்தன் தான் இருப்பான். இவனை போய் நான் கையிலே குத்தி முடிச்சிருவேன் இவனை. அப்படியே நம்மளால் ரிவ்யூ பண்ணிட்டு, இதில் வேறு M500 எத்தனை ஷார்ட்டு போவோம். நம்மளுக்கு லாங் ரேஞ்சே ஒழுங்காக வராது M500, இதில் வேறு ஷார்ட் ரேஞ்ச். அவன் பாருங்கள் மெடியை சுற்றிட்டு இருக்கான். ஒரு வர மரியாதை இல்லைங்க இவனுங்க டீமில். ஒரு ப்ரோ பிளேயர் வருமே, சரி அது விடுங்க, ஒரு பிளேயர் வருமே, ஒரு மரியாதை வேணாமா? இப்போ பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேர் இருப்போம். அந்த எந்த தைரியத்தில் அவன் போய் அவனை ரிவ்யூ பண்ணுறான்னு எனக்கு தெரியல. அப்படியே குத்தினே போயிருந்தேனக்கிட்ட ஏதோ ஃப்ளிப்பில் ஒரு எட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் வெற்றிகரமாக விக்ட்ரி வாங்கிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து ஏதோ ஒரு மேப் வரும் பார்த்தீங்களா. மெயினாக ஒன்று சொன்னேன், அந்த பிடிஎஸ் பண்டில் ஒன்று கொடுத்தாங்க. இந்த பிங்க் கலர் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஹூகாங் கேரக்டர் போட்டு கேவலை பற்றினு இருக்காங்க அந்த பண்டில். ஆனால் வந்து செம்மையாக இருக்கும். என்னடா அது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் க்யூட்னஸ்ஸாக அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து ஃபோனை வேலையை காமிச்சிச்சு. என்னென்னா, ஃபுல்லாக லேகாக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் ஏதோ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிச்சா, ஒன்று இந்த ரெக்கார்டு வேறு ஆன் பண்ணிட்டோமா, அதனால் இன்னும் கொஞ்சம் லேக் ஆகும். பாருங்கள், அப்படியே ஃபோனு ஒரு மாதிரி ஸ்மூத்னஸ்ஸே இல்லாத மாதிரி போவோம். இப்போ வந்து நாங்கள் நாலு பேர் அந்த வீட்டில் இருப்போம், அவனுக்கு நாலு பேர் அந்த வீட்டில் இருப்பானுங்க. ஆள் அழகு ஐத்தின்ட்டு இருப்பேன். பாருங்கள், வருவானா, வந்தவனே சாவிடா அப்படின்னு நம்மளை நாக். இப்போ அங்கே ஒருத்தன் ஐத்தின்ட்டுக்கானா, அவனையும் நாக் பண்ணிட்டு என்ன ரிவ்யூ பண்ணுவானுங்க. இப்போ ஃபன்னுனா, இந்த ஒரே ரூமில் தான் இப்போ வந்து ஸ்குவாடே முடிப்போம். பாருங்களா, இவன் நாக் ஆகிட்டானா என்ன ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ வந்து இவன் என்ன ரிவ்யூ பண்ணிருப்பான். ஒருத்தன் வந்து ஓடி வந்து A94 தைரியமாக ஷாட் வரும், நம்மளால் முடிச்சிருவான் ஏதோ ஃப்ளுக்கில் ஐத்திடுவான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் அவன் வந்து என்ன ரிவ்யூ பண்ணிருப்பான். இப்போ உள்ள ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து நான் இவனை நாக் பண்ணால் என்னையும் அவனையும் முடிச்சிருவான். இப்போ வந்து இவன்ட்ட ஃபேமஸ் A94 தான் இருக்குது. நம்மளால் வந்து ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க போல குடு 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 ஓடி ஆடுற அவன் பாட்டுன்னு தாம்சன் வச்சுட்டுருக்கானா, நம்மளால் முடிச்சிட்டான். அவ்வளோதான், இந்த ரவுண்டு முடிஞ்சிட்டா. இந்த ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரவுண்டு ஆளாளுக்கு தலையில் மாட்டினுக்கிறானுங்க அந்த பிடிஎஸ் பண்டில். இந்த பாட்டுங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமஸ்ஸு MP5 வாங்கிட்டு போயிட்டேன். ஆஹா, முதல்ல MP5 தான் வாங்கினேன். ஃபேமஸ் எவனை கீழே போட்டான்னு எடுத்தேன். புல்லட்டு போடலன்னா அவன் கிட்டே போய் குத்தினே இருக்கப்பேன். நான் பாட்டு செவனேன்னு போயிட்டுருப்பேன். அது பாட்டு விழுந்துச்சு, நான் செத்துட்டேன். எவ்வளோ கடுப்பாகும் எனக்கு, செம்ம வெறுப்பு. இது நார்மல் சிஎஸ் கூட இல்லை, சிஎஸ் ரேங்க் வேறு. இதில் நான் நீங்களே பார்த்தீங்க, தம்மன் செவனேன்னு போயிருந்தேன். அது பாட்டுன்னு வந்து செத்துச்சு. நான் பாலும் போகிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்களா பார்த்தீங்கன்னா, 2-1 அப்படின்னு போயிடுச்சு. அவனுங்க வேறு லெவலில் ஆடுறானுங்க. ஸ்குவாடா டீம் அப்பா, நம்ம டீமில் எங்கே அதுனாவோ தெரில. ஆட்டோ மேட்ச்சில் எதிர் வந்தான், எதிர் டீமில் வரவங்க மட்டும் நல்லா ஆடுறானுங்க. என் டீமில் வரவங்க தான் அப்படியே ஆடுறான். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு தைரியமாக எல்லாம் போயிடுவோமா அவனாக்கு. இதை க்ளோ போட்டு இப்போ ஒரு கடுப்பு மூமெண்ட். இது ஃபன்னி மூமெண்ட் சொல்லட்டா, இல்லை காண்ட் மூமெண்ட் சொல்லட்டா, மேலே பாருங்கள் என் ஃப்ரெண்டு நாய் ஃபோன் பண்ணுது. இப்போ டைமில் தான் மாடா இந்த ஒரு மெசேஜ் வர வந்துடும் எனக்கு. இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபோன் பண்ணால் ஒரு மெசேஜ் வந்துடும். இவன் ஆயிட்டானா, இப்போ சார் இப்படி வருவார், நான் அப்படி போயிடுவேன். அவ்வளோதான், பாய் பாய் அப்படின்ட்டு மேலே போகும்போது கரெக்டாக எப்படி பார்த்தாலும் தெரியல, ஆயித்திரும் அடிச்சிருவான். இப்போது அடித்ததோட பரவாயில்ல, இங்கே வந்து நின்னான். நடக்கக்கூடாது, நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா நடந்துச்சு. என்ன பண்ணிட்டேன்னா, எமோட் போட்டான் தலைவன். இதுக்கு ரிவெஞ்ச் மூமெண்ட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நடக்காது. நாங்கள் எங்கே அடித்தோம் இந்த மேட்ச்சில், இந்த மேட்ச்சில் சொல்ல போனால் தோத்தோம். இந்த ஃபன்னிங் மூமெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். அவனுக்கு என்ன வெறியும்னு தெரிலங்க. நான் எமோட்டே போடல யாருக்குமே. ஒருத்தனுக்கு போட்டுதான் எனக்கு போட்டான் பரவாயில்ல. ஃபுல்லாக நாலு பேரை முடிச்சுட்டு அவன் வைப் பண்ணி ஸ்குவாடை போட்டால் கூட பரவாயில்ல, அவன் ஏதோ அடிச்சிருக்கான், அவன் எமோட் போடுறான். ஒருத்தனை நாக் பண்ணிட்டு என்னைய மட்டும் எமோட் போடுறானுங்க. வரவங்களாம் அப்படி தான் வரும். இனிமேல் இந்த கலரை பார்த்தா மட்டும் ஜஸ்ட் விஷில் தப்பிச்சிடுறேங்க. அதனால தான் இந்த கீழே இருக்கல ஆட்ராப் இதில் அந்த பக்கமே போகக்கூடாது. அவனுக்கு ரிவெஞ்ச் வாங்கணும்னு பார்த்தா திரும்பி போய் நாய் அவங்ககிட்டே சாவறேன். பார்த்தீங்களா, திரும்பி போய் அவன்கிட்ட சாவறேன். எவ்வளோ கடுப்பாகும். இப்போ திரும்பி எமோட் போடுவான் தான் பார்த்தேன். இல்லை அவன் போடல, நல்ல வேலை. ரெண்டு பேர் நாக்கா. அவன் போன ரவுண்டில் மட்டும் போர் அடிச்சுன்னு வந்து போட்டானா, இல்லை ஏன் மேலே எதுனா வெறுப்பு இருக்கான்னு தெரில. அப்புறம் நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் இருந்தானுங்க. அதுலேயும் ஒருத்தன் நாக்கு, இன்னும் ஒருத்தன் தான் பண்ண போகிறான். இது தெரியும் எப்படியோ, 2-3 போயிடுச்சா. அவ்வளோதான், இது வந்து லாஸ்ட் ரவுண்டா இல்லை நாங்கள் அடிப்போமான்னு தெரில. 2-3 ஓகே வந்துச்சா. இது வந்து ஃபேக்ட்ரியில் கொடுத்துருந்தாங்க.
அப்புறம் இந்த ஃப்ரீயாக பிடிஎஸ் பண்டெல்லாம் கொடுத்துட்டுருக்காங்களா, அந்த 7 பண்டில், அந்த 7 பண்டில் நீங்கள் என்ன பண்டில் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்களாமே, ஏதோ வந்து ஒரு மேட்ச் போனால் அந்த ஒரு ரெண்டு லைட் மாதிரி தராங்க, அது வந்து 100 சேர்த்தா வந்து ஒரு பிடிஎஸ் கிறிஸ்டலாக, சரி விடுங்க டாப் பண்ணாதவங்களாம் அது ஒரு வழி அப்படி எடுத்துக்கலாம் ஒரு கிறிஸ்டலை. ஸோ நானும் அப்படி தான் எடுப்பேன், ஏன்னா வந்து எனக்கு எடுக்கிற அதுக்கு எதுக்கு டைமண்ட் வேஸ்ட் பண்ண தேவையில்லாம, மாமாவை வேஸ்ட் பண்ணுறேன், நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒன்று குத்தானா எடுத்துகிட்டு சுற்றுவோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து எனக்கு என்னென்னா ஃபோன் கொண்டா ரெஸ்ட் எடுத்துருந்தேன், அப்படியே நின்றுட்டோம் வைங்களேன் ஃபோன் லேக்னஸ் குறைஞ்சிரும். நீங்கள் எந்த பண்டில் எடுக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பேர் தெரிலனா 7 பண்டில் லைனாக இருக்கா, ஃபஸ்ட்டு பண்டில், செகண்ட் பண்டில், தேர்ட் பண்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. எது இருக்கும், எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்காது, அது வந்து கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். 100 டோக்கன் சேர்க்கணுமா, அதுக்கு 100 மேட்ச் விளாட்ணுமா, அதுவும் வந்து ஏப்ரல் 16 வரைக்கும் தான் டைமிங், இப்போ டைமிங்கில் தான் தருவாங்க அவங்க, யார் தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ வெறுப்பாயிடும் எனக்கு, ஒரு நாக் பண்ணுறோம் ஹெட்ஷாட்டோட, கரெக்டாக 2 பேர் இருக்குமா, இங்கே வந்து எனக்கு மட்டும் தான் எமோட் போடானு பார்த்தா இங்கே ஜாலியாக கொடி எமோட்லாம் போட்டு அவன் அம்மா ஃபன் பண்ணுறான் போல், வச்சு செஞ்சுருக்கான் அவன், என்ன பண்ணிடுறான், அவன் ஃப்ரீ ஃபயர் டெலீட் பண்ணிட்டு போனானோ நோ, ஆமாம் இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இப்போ பாருங்கள், ஒருத்தன் ஏறுவான் அவனை நாக் பண்ணுறேன், நம்ம டீமில் நாக்கு நான் மட்டும் தான். இப்போ பாருங்கள், க்ளோ போட்டு ஏதோ என் மொபைலுக்கு இது ஆடுறதே பெரிய விஷயம், இங்கே இருப்பேன் ஒருத்தன் அடித்தா பரவாயில்ல, இவனுக்கு டேம் கொடுத்து கரெக்டாக நான் செத்துருவேன். வெறுப்பாயிடும் பார்த்தீங்கன்னா, இதில் ஹைலைட்லனா அவன் கொடி எமோட் போடுவான் லாஸ்ட்டாக, அது எனக்கு சவுண்டு கேட்கும், அது போய் மொட்டா இல்லை அவன் வேணுமே போடானான்னு தெரியல. என்னடா செத்துட்டீங்க, இந்த வீடியோலாம் போறீங்கன்னு கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அங்கே பார்த்தீங்களா, MVP கூட நம்ம தாங்க, சரி விடுங்க, செத்த நாய் மேலே எத்தனை லாரி என்ன என்ன, மைனஸ் தானே, ஒரு ஸ்டார் போட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.